இயக்குனர் ரமணன் புருஷோத்தமன் இயக்கத்தில் பாபி சிம்ஹா மற்றும் காஷ்மீரா பர்தேசி நடிப்பில் வெளியாகியுள்ள படம்தான் வசந்த முல்லை. ஹாரர் படமாக உருவாகியுள்ள இத்திரைப்படத்தின் கதை வேலைப்பளு மற்றும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற வெறியுடன் 5 மாத காலம் அயராது உழைத்த ஹீரோ தூக்கத்தை முற்றிலும் தவிர்த்ததால் உடலும் மூளையும் மிகுந்த பக்கவிளைவுகளை காட்டுகிறது. இதற்காக மருத்துவரின் அறிவுறுத்தல் படி ஹீரோ ஹீரோயின் மைண்டை ரிலாக்ஸ் செய்ய காரிலேயே ட்ரக்கிங் செய்கின்றனர். அப்போது ஒரு அடர்ந்த மலைப்பகுதியில் வசந்த முல்லை என்ற ஹோட்டலில் ஒரு இரவு தங்குகின்றனர். அப்போது ஹீரோவின் மூளை தூக்கமின்மையால் பிளாக் அவுட் ஆகிறது. இதனால் அவர் சந்திக்கும் அனுபவமே படத்தின் கதை. படத்தின் நிறைகளாக சொல்லப்படுபவை படத்தின் திரைக்கதை படு சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்தடுத்த திரைக்கதையின் திருப்பங்கள் மூலம் நமக்கு மண்டையை குழப்ப செய்கிறது. ஏன், எதற்கு என்ற காரணங்கள் அடுக்கடுக்காக கட்டவிழ்க்கப்படும் பொழுதுதான் படத்தை முழுவதுமாக புரிய வைக்கிறது. படத்தின் கலை இயக்குனர் வசந்த முல்லை ஹோட்டலை சிறப்பாக வடிவமைத்துள்ளார். அதேபோல் ஒரு கட்டத்தில் வில்லனாக தோன்றும் நபரின் ஆடை ஆயுதங்கள் வித்தியாசமாக இருந்தது. அதேபோல் படத்தில் அமைந்த ஒளிப்பதிவும் திகில் அனுபவத்தை கடத்த கூடிய லைட்டிங்கை சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. படத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கிய கருத்தான ஒரு மனிதனின் சராசரி தூக்கத்தை பெறாமல் போனால் என்னென்ன உடம்பில் மாற்றங்கள் நிகழும் என்பதை அழகாக இல்லை திகிலாக எடுத்து கூறியுள்ளார் இயக்குனர். நிச்சயமாக இந்த படத்தை பார்த்ததற்கு பின்பு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் தராதவர்கள் தங்களின் பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்வார்கள் என்று நம்பலாம். படத்திற்கு எவ்வளவு நிறைகள் இருந்ததோ அதே போல் குறைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. திரைக்கதையில் சுவாரஸ்யங்கள் அதிரடி திருப்பங்கள் ஒருபுறம் இருந்தாலும் பல அடிப்படை பிழைகளை நிறைய இடங்களில் செய்துள்ளார் இந்த படத்தை எழுதி இயக்கியவர். ஹீரோ தூக்கமின்மையில் இருந்து விடுபட தூக்கம்தான் சரி என்று மருத்துவர் அறிவுறுத்தியும் அவரை விடிய விடிய கார் ஓட்ட வைத்து ட்ரக்கிங் அழைத்து செல்கிறார் ஹீரோ மீது அக்கறை கொண்ட ஹீரோயின். அதே மாதிரி இறுதி காட்சியிலும் இவருக்கு தூக்கம்தான் அவசியம் என்று மருத்துவர் அறிவுறுத்திய போது படுக்கையில் ட்ரிப்ஸ் ஏற்றிக்கொண்டே தூங்க முயற்சி செய்யும் ஹீரோவின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆறுதல் கூறுகிறார் ஹீரோயின். இப்படி அடிப்படை தவறுகள் பல இடங்களில் தென்படுகிறது. அதேபோல் ஹீரோ ஹீரோயின் கதாபாத்திர வடிவமைப்பு அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. முதல் பாதியில் வரும் ஒரு சிறிய சண்டை காட்சிகள் ஹீரோவுக்கு மாஸ் ஸ்லோ மோஷன் வேற. படத்தின் பின்னணி இசையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம். ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் வகை திரைப்படங்கள் பிடிக்கும் என்பவர்களுக்கு இத்திரைப்படம் அதிகம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இது அனைவரும் பார்க்கக்கூடிய நல்ல படமே.